தீன்னு ஒரு படம்ங்க, அதில் ஒரு பாட்டு எழுதிப்பா, சுதந்திரத்தை பற்றி எழுதணும், உழைப்பாளர்கள் பாடுற பாட்டு. சுப்பண்ணா சொன்னார்ன்னா சுதந்திரம் வந்த தின்னு, எப்பண்ணா வந்த தின்னே எனக்கும் தெரியலன்னா, அப்பண்ணா நாம இன்னும் அடிமைகள் தானா அண்ணா. சுப்பண்ணா சொன்னார்ன்னா சுதந்திரம் வந்த தின்னு, சுப்பண்ணா சொன்னார்ன்னா சுதந்திரம் வந்த தின்னு. இவன் கேட்குறான், எப்பண்ணா வந்த தின்னா எனக்கும் தெரியலன்னா, அப்பண்ணா நாம இன்னும் அடிமைகள் தானா அண்ணா. ரொம்ப சாதாரணம், இன்னைக்கு வரைக்கும் அந்த கேள்வி இருக்குல்ல. இதை வாலி எழுதின பாட்டு தராங்க இது. அது சொன்ன அதே பாபு படத்தில், இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே, பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான். எங்கடா கடவுள் வாழ்கிறான்னா, பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான். வாலி எவ்வளோ காலம் எழுதியிருக்காருங்க, நீங்கள் பட ஓட்டியிலே அத்தனை பாட்டும் வாலி பாட்டுங்க. இன்றைக்கும் மீனவர்களுடைய வாழ்க்கையை சொல்வதற்கு படகோட்டி பட பாட்டு தானே இருக்குது. வெள்ளி நிலாவே விளக்காயறியும் கடல் தான் எங்கள் வீடு, முடிந்தால் முடியும் தொடர்ந்தால் தொடரும் இதுதான் எங்கள் வாழ்க்கை, இதுதான் எங்கள் வாழ்க்கை. எவ்வளோ நினைச்சு அந்த மீனவராக வாழ்ந்தாதாங்க அது தெரியும். நீங்கள் இப்போ புதுக்கு ராமாயண கவியரங்கத்தில் வாலி சொல்கிறாரு, அனுமார் வாலில் தீ வச்சு விட்டாங்கள ராவணன், அது என்ன எழுதுறாரு தெரியுமா, குரங்கு என நினைத்து தீ வைத்தானே அது எரித்து முடித்தது அவன் தீ வைத்தானே அப்படின்னார். தீ வைத்தானே தீ வைத்தானேன்னு. தாய்மைங்கிறது பெண்ணோட மட்டுமே சம்மந்தப்பட்டது இல்லைங்க, வயசோடவும் சம்மந்தப்பட்டது இல்லைங்க. ஏன் தெரியுமா, நீங்கள் பார்த்துருப்பீங்க துருக்கியில் அவ்வளோ பெரிய அவலம்ங்க, பேரவலம். எங்கிருந்தோ நம்ம என்ன சொந்தமாக பங்காளியா, அதில் ஒரு தாய் இறந்து போயிட்டா, ஒரு பச்சை குழந்தை வந்து இடிபாடுகளில் சிக்கியிருக்கு, அந்த குழந்தை நசுங்கி விடக்கூடாதுன்னு அதை விட கொஞ்சம் பெரிய குழந்தை தாங்கிக்கிட்டே இருக்குது. அந்த குழந்தை அழுகிற பொழுது அந்த நினைக்கிறான், இந்த குழந்தை அழுதா நம்ம அம்மா என்ன செய்வா, ரவிக்கையை விளக்கி மாறாப்பை விளக்கி பால் ஊட்டுவாள். அது ஒரு குழந்தை இருந்தாலும் ஒருவேளை இந்த குழந்தை அழுகையை நிறுத்த வேண்டுமானால் தன்னுடைய சட்டையை விளக்கி கொஞ்சம் கூட முதிராத அந்த மார்பகத்தை காட்டுகிறாளே குழந்தை. அதை பார்க்குற பொழுது உண்மையிலே நீங்கள் என்ன பண்ணீங்க, உண்மையிலே ஒரு சொட்டு கண்ணீர் வந்து விட்டது. துருக்கியிலும் சிரியாவிலும் நடந்த அவலம். அதில் பெரிய குடும்பம் என்ன தெரியுமா, சிரியாவுக்கு பொருளாதார தடை விதிச்சிருக்காங்களா யாரோ, அதனால் அந்த இடிஞ்சு கிடக்கிற நாட்டு கூட உதவி பண்ண மாட்டேன்டாங்க. யோசிச்சு பாருங்கள், என்ன என்ன உலகத்தை உருவாக்கி வச்சுருக்குறோம். அன்பு இல்லாத ஒரு உலகம் இருந்து என்ன, நான் கூட ஒரு தடவை சொன்னேன், அணுகுண்டுகளை விட குப்பையில் முளைத்திருக்கிற பூசணிக்காய் அர்த்தம் மிகுந்தது அப்படின்னு. அந்த பூசணிக்காய் ஒரு வயிற்று பசி ஆற்றுங்க, அணுகுண்டை வச்சு எத்தனை பேருக்கு சோறு போடுவேன் நீ, அந்த பூசணிக்காய் தாங்க நமக்கு தேவை. குஜராத்தில் ஒரு பெரிய பூகம்பம், வாலி அப்போ கவிய கவிஞர் வாலி எழுதினார், நம்மளாம் சின்ன வயசில் கொஞ்சமாவது மண்ணு தின்றுருப்போம்ல, இதை வச்சுக்கிட்டு அவர் சொன்னார், சின்ன வயதில் அறியாமல் கொஞ்சம் மண்ணை தின்றுவிட்டோம் என்பதற்காக மண்ணே எங்களை அள்ளி அள்ளி தின்கிறாயே, இது நியாயம்தானான்னு கேட்டார். சொல்லிட்டு சொன்னார், எப்படியோ பிழைத்து விட்டோம், சில பேர் இடிபாடுகளில் பிழைச்சிட்டாங்கல்ல, எப்படியோ பிழைத்து விட்டோம், இனி எப்படி பிழைப்போம் என்று தெரியவில்லை. யோசிச்சு பாருங்கள், வீடு இல்லை, கடை இல்லை, தொழில் இல்லை, எப்படியோ பிழைத்து விட்டோம், இனி எப்படி பிழைப்போம் என்றெல்லாம் அற்புதமாக எழுதக்கூடிய கவிஞர் தான் வாலி. ஒரு சினிமா பாடலில் இங்கே எம்ஜிஆருக்கு அவர் எழுதின, நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார் அப்படின்லாம் எழுதினவர் தான் வாலி. எனவே வாலியை உச்சத்தில் வைத்து இந்த மன்றம் கொண்டாடுகிறது.